am not African Manji. I am Pavam. நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு சின்ன வீடியோ தான், ஆனாலும் ரொம்பவுமே ஒரு அழகான வீடியோ. நாஞ்சில் நகரத்தோட தெருக்கள், அதுவும் வந்து ஒரு பச்சை பசைன்னு இருக்க தெருக்கள், மழையில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து நாகர்கோயிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு வலது பக்கமாக வண்டியை திருப்பிட்டு வந்து தான் இந்த ஏரியாவை நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது சத்தியமாக எந்த ஏரியா என்ன எதுலாமே தெரியாது எங்களுக்கு. மேபி தக்கலை இல்லை, அதுக்கு முன்னாடியே கூட ஏதாவது ஒரு ஏரியாவில், அதுக்கு பின்புறமாக இருக்க ஏரியாவாக இருக்கும் இது. இந்த இடம் பேர் தெரியல. இது ஒரு சின்ன தாமரை குளம், ஆனால் தாமரை எதுவும் இல்லை இந்த சமயத்தில். எவ்வளோ பச்சை பசன்னு அழகாக இருக்குது பாருங்களேன். இது காலங்காத்தாலலாம் இந்த இடத்துல வந்து வாக்கிங் போனால் போதும், அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்போவுமே நேஷ்னல் ஹைவேஸில் போகும்போது தூரத்தில் இருந்து இந்த மலைகள் அது மாதிரி மேகமூட்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்பவுமே ஏக்கமாக இருக்கும் எனக்கு. எப்போ பக்கத்தில் போய் இந்த மலையெல்லாம் பார்க்கறதுன்னு சரி கொஞ்சம் டைம் கிடச்சிது. சரி ரஜினி ஸ்டைலில் சொல்லணும்னா உட்ரா வண்டியை அப்படிங்கிற மாதிரி வண்டியை வலது பக்கமாக விட்டுட்டு இந்த ஏரியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ பசங்களையும் கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லாட விட்டாச்சு. இங்கே இந்த மாதிரி வாய்க்கால் வந்து நாகர்கோயில் ஏரியாவில் வந்து ரொம்பவுமே சாதாரணம். எல்லாம் முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இடத்த பார்க்கலாம். மழைக்காலத்தில் ரொம்பவுமே தண்ணி பெருக்கெடுத்துவிடும். இந்த மாதிரிப்பட்ட இடத்துல குளிக்கிறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பழைய தமிழ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு பாட்டில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாய்க்காலில் தான் ஜம்ப் பண்ணி குதிச்சிருப்பார், டைவ் அடிச்சுட்டு குதிப்பார். ஒரு கடிதம் எழுதினேனுங்கிற பாட்டு உங்களுக்கு பார்த்தது இல்லைனா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டு ஃபுல்லாகவே நாகர்கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. ரொம்பவுமே ரொம்பவுமே சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து குட்டீஸ் எல்லாம் கிளப்பிட்டு இப்போ அடுத்து நாங்கள் போக போகிற இடம் வந்து தேவசகாயம் பிள்ளை, செயின்ட் தேவசகாயம் பிள்ளை அவரோட சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். அது ரொம்பவுமே ஒரு பிரசித்தி பெற்ற சர்ச். இது ரோம்லேயும் இப்போ அவரை வந்து இப்போ ரீசெண்டாக செயின்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்பவுமே சூப்பரான இடம். ஸோ இப்போ அடுத்து நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அண்டு நம்ம வந்த வாகனம் இது. மழையில் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் உற்சாக குளியல் எடுக்க சொல்லிடலாமே. ஸோ மக்களே, நாம் இப்போ கிளம்பிட்டோம். அண்ட் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரியே தான் இந்த மலையோட அழகு எல்லாமே ரசிச்சுட்டு நான் அப்படியே மெதுவாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ சர்ச் போகிறோம். சர்ச்சில் திரும்ப நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்மளுக்கு வரப்போகிற வீடியோ செயின்ட் தேவசகாயம் பிள்ளை அவரோட சர்ச் வீடியோ தான் வரப்போகுது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். அவர் கட்டிக்காரனா தெரிஞ்சுன்னா